தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நண்பா. மாஸ்டர் சென்சாருக்கு போயிட்டு வந்திருக்கு, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஒரு 9 கட் இருக்கதா கேள்விப்பட்டோம். அதில் இன்னும் ஸ்பெஷலாக என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கேள்விப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய லாஸ்ட் ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸில் ஏகப்பட்ட ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருந்ததா, அதிலிருந்து ஒரு ரெண்டு காட்சியை கண்டிப்பாக தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சென்சார் சொன்னதாகவும், அதனால் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டோடைய ஒரு ரெண்டு சீக்வன்ஸை படக்குழு தூக்குறதா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். கேட்டவுடனே பயங்கரமான ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்போ எப்படி ஒரு மாதிரி அடைச்சிது, அந்த மாதிரி பட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கேட்டவுடனே. ஏன்னா ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ் யாருக்கும் யாருக்குன்றது தெரியும், இந்த பக்கம் விஜய்னா இந்த பக்கம் விஜய் சேதுபதினா, அந்த ஒரு கிராண்டான ஒரு ஃபைட்டில் வந்து நமக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் இருக்க போதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் டீம் என்ன மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ என்ன மாதிரியான சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா இப்போ எல்லா படங்களுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டெலிட்டட் சீன்ஸ்னு, அந்த மாதிரி யூடியூப்பில் வந்து டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறது தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்போம், நிறைய விஷயங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்போம், எதனால் இந்த இடத்துல ஜம்ப் வந்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க்ஸ்லாம் இப்போ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது அப்படின்ற போதே பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மாஸ்டருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸில் படங்கள் எல்லா கண்ட்ரீஸ்லுமே விற்பனை ஆயிடுச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் போன்ற கண்ட்ரீஸ்லாம் படம் வந்து எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஏன்னா மறுபடியும் ஒரு புதுசான ஒரு வைரஸ் அங்கே பயங்கரமாக பரவிட்டு இருக்கான், அதனால் மறுபடியும் அங்கே எல்லாமே வந்து லாக்டவுன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே மறுபடியும் 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 லாக்டவுன்னு போட்டாங்கன்னா, மாஸ்டர் ஃபாரின் கண்ட்ரீஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் எழுந்திருக்கு. கண்டிப்பாக நமக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது, பட் அங்கே இருக்க விஜய் அண்ணா ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு படம் மாஸ்டர், எல்லா ஆடியன்ஸுமே வந்து தேட்டர் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொண்டிருக்க ஒரு படமாக எல்லா தேட்டர் ஓனர்ஸுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான நியூஸ் கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், விஜயனாவுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஒரு மாதிரி ரெண்டுமே ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் என்ன இருந்தாலும் டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்னு வர்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இந்த ஒரு சுச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மாறணும், வேக்சினேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இந்த ஒரு ரெண்டு கட்டை பற்றி உங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த நம்ம அண்ணன் நம்ம தளபதி வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், பேசுங்க. நான் பிரவீன் கே எஸ், பாய்.